ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது இது அவல் உப்மா, இன்ஸ்டன்ட் அவல் உப்மா. இந்த அவல் உப்மா வந்து உங்கள்கிட்ட இன்ஸ்டன்ட் மிக்ஸ் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா 5 மினிட்ஸில் உப்மா ரெடி ஆகிடும். அது எப்படி செய்கிறது வாங்க நம்ம போய் அது எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு மை ரெசிபிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்டன்ட் அவல் உப்மா. இந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸ் செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஒரு 5 மினிட்ஸில் உப்மா ரெடி ஆகிடும். அது எப்படி செய்யலாம் அப்படின்றதும் அதுக்கு தேவையான பொருட்களும் பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு தேவையானது இந்த மாதிரி மெல்லிசவுள் வாங்கிக்கணும், மஞ்சத்தூள் ஒரு சின்ன ஸ்பூனு, தேவையான அளவு உப்பு, இது வந்து லெமன் சால்ட்டு, லெமன் சால்ட்டு புளிப்புக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கணும். பொட்டுக்கடலை ஒரு டம்ளர், ஒரு 7 காஞ்ச மிளகாய், ஒரு டம்ளர் பொட்டுக்கடலை அப்படின்னா 5 டம்ளர் அவுளுங்க, அது தாங்க இதுக்கு அளவு. இது ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுறது மட்டும்தான் ஒரு 1/2 மணி நேரம் வேலை நமக்கு. ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டா 3 மந்த்ஸுக்கு நல்லாயிருக்கும். இது எப்போ வேணுமோ அப்போ எடுத்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக 5 மினிட்ஸில் நார்மல் பச்சை தண்ணி கலந்து அப்படியே போகிற இடத்துல ட்ராவலில் ஹாஸ்டலில் அது மாதிரி டைம்லலாம் டக்குன்னு எடுத்து சாப்பிட்றதுக்கு ஃபில்லிங்காக இருக்குங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு வாணல் வச்சுருக்கு, வாணலில் ஃபஸ்ட்டு இந்த அவல போட்டு லைட்டாக சூடு ஏறணும். ரொம்பலாம் ஃப்ரை பண்ணி கலர்லாம் மாற வேண்டாம், லைட்டாக சூடு ஏற அளவுக்கு வறுத்துக்கணும் அவல. அந்த வறுத்து எடுத்துகிட்டு அப்புறம் பொட்டுக்கடலையும் அந்த காஞ்ச மிளகாயும் வறுக்கணும். ரெண்டையும் வறுத்து எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். அவல வறுத்தாச்சு, பொறுக்கிற சூடுக்கு வறுத்தா போதுங்க. அவல வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கோங்க, புடச்சி மண்ணெல்லாம் இல்லாமல் க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ அதே வாணலில் இந்த பொட்டுக்கடலையும் காஞ்ச மிளகாயும் போட்டு வறுக்கணும், அதுவும் லைட்டாக ஃப்ரை ஆன போதுங்க. லேசாக சூடாக உழைக்கும், எண்ணெய் கிண்ணெய் எதுவுமே ஊற்றக்கூடாதுங்க. அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு லைட்டாக ரெண்டையும் வறுக்கிறோம், ரெண்டும் நல்லா ஆறிடணும். ஆறினதுக்கப்புறம் அந்த மஞ்சத்தூளும் அந்த லெமன் சால்ட்டு சால்ட் மூணையும் போட்டு கொஞ்சம் மெலிச ரவையை நம்ம மிக்சியில் போட்டு எடுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் அரைச்சாச்சு, ரவை மாதிரி அரைச்சிருக்கு. ஒன்று ரெண்டு இருந்தாலும் தப்பு இல்லை, இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். பொட்டுக்கடலையும் கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், வாணலில் எண்ணெய் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சிக்கணும். கடுகு, கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், இது ஒரு நிமிஷம் செவக்கட்டும் நல்லா. ரெண்டையும் இந்த ரெண்டு மாவையும் ஒன்றா கொட்ட வேண்டியதாங்க, நல்லா சூடு ஏறுற அளவுக்கு கலந்து இறக்கி வச்சிடணும். நல்லா ஆறினோடனே ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ண வேண்டியதுதான். இது வந்து 3 மந்த்ஸ்க்கு நல்லாயிருக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அது காரம் உப்பு அதெல்லாம் இப்போ டேஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க, லெமன் சால்ட்டு பத்தலைனாலும் கொஞ்சம் போட்டுக்கலாம். மிக்சியில் ஒரு 1 விட்டு போட்டுக்கிட்டால் சரியாக போயிடும். இது நல்லா சூடு பறக்க கலந்து எடுத்து வச்சிடணுங்க. இதுதான் இன்ஸ்டன்ட் அவல் உப்புமா மிக்ஸ். சட்டுன்னு எடுத்து சாப்பிட ரொம்பவும் ஆப்டாக இருக்கும், எல்லாருக்கும் யூஸ் ஆகுங்க. டக்குன்னு வெளியூர் போயிட்டனாலும் நம்ம வந்து வீட்டில் இருக்கவங்க சாப்பிட்டுக்கலாம், நம்மளும் எடுத்துகிட்டு போகலாம். ஒரு டூர் போகிறோம், சாப்பாடு இங்கே கிடைக்காது எப்படி இருக்குமோன்னு பயப்படும்போது எடுத்துகிட்டு போகலாம். ஹாஸ்டலில் இருக்க பசங்களுக்கு, ஃபாரினில் இருக்கவங்களுக்கு கூட நான் கொடுத்தனுச்சுங்க. அவங்க போய் இறங்கினே எங்களுடைய முதல் ஃபுட்டு இதுதான் இருந்ததுன்னு சொன்னாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நல்லா சூடாயிடுச்சுங்க, அவ்வளோதான், ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இன்ஸ்டன்ட் அவல் உப்மா மிக்ஸ் ரெடி. இப்போ பாருங்கள், அந்த இன்ஸ்டன்ட் அவல் மிக்ஸ் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னா இது மாதிரி ஒரு பாக்ஸில் இதை போட்டுக்கிட்டு போயிடலாம். உங்களுக்கு அளவு தெரியணும் அப்படின்றதுக்கொசரம் நான் சும்மா இந்த ஸ்பூனில் போட்டு காட்டுறேன். நீங்கள் எவ்வளோ எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்றது நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம், எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். இது போல் இருக்கிறதுல
ஒரு கப்பு ஃபுல்லாக ஊற்றுறேன் நான். ஒன்ஸ் செஞ்சு பார்த்துட்டா நமக்கு அளவு தெரிஞ்சிடும். வெளியிலெல்லாம் போகிறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாத்திரமும் எடுத்துக்கலாம், அவளும் எடுத்துக்கலாம். இது நமக்கு பத்தும் அப்படின்ட்டு யோசிச்சுக்கலாம். இதை இப்படியே ஒரு 5 மினிட்ஸ் வச்சிடலாம். 5 மினிட்ஸ் கழித்து இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். 2 மினிட்ஸ் தான் ஆச்சு பாருங்கள். இப்போவே தண்ணியில் இழுத்துக்குச்சு பார்த்தீங்களா. இந்த சமயத்தில் நடுவில் இன்னொரு வாட்டி நம்ம இப்படி கிளறி விடணும். ஏன்னா எல்லா பக்கமும் அந்த தண்ணி படணும், அந்த உப்பு காரம் எல்லாம் சேரணும்ல. ஜஸ்ட் இன்னொரு வாட்டி கிளறி விட்டுட்டு திருப்பி வச்சிடணும். இப்போ பாருங்கள், நல்லா 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா பொல பொலன்னு அந்த நேரத்துக்கு நீங்கள் புதுசாக வீட்டில் அவல் உப்மா பண்ணால் எப்படி இருக்கும் அதே மாதிரியே ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. தண்ணியெலாம் இழுத்துக்குச்சு பார்த்தீங்களா. ஸோ ஒரு கப்பு, இந்த கப்பில் ஒரு கப்பு எடுத்தேன், ஒரு கப்பு தண்ணி ஊற்றினேன். நீங்கள் எந்த ஒரு டம்ளர் கூட வச்சுக்கலாம், எது வேணாலும் ஒரு கரண்டி கூட எடுத்துகிட்டு போகலாம். அதே அளவு தண்ணி அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து எல்லாருக்கும் ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சட்டுன்னு சாப்பிட்றது ஹெல்த்தியான டிஷ்ஷு, ஃபில்லிங்காக இருக்குங்க இதில். ஏன்னா அந்த பொட்டுக்கடலை இருக்குது, அவுல் இருக்குது, உடம்புக்கும் நல்லது. எல்லா ஏஜ்காரங்களும் சாப்பிடலாம். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. அது கிண்ணன்றனால சரியாக தெரியல. நான் உங்களுக்கு இப்போ பிளேட்டில் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ தெரியுதுங்களா எப்படி பொல பொலன்னு இருக்குன்னு. நம்ம ஊற்றின தண்ணி கரெக்டாக ஊறிடுச்சுங்க. ஒரு தடவை செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தண்ணி அளவு, ஊறுற டைமிங்ஸ் அளவு எல்லாம் தெரிஞ்சிடுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் செஞ்சுக்கலாம்.